ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஸ்டடி ரைடர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டெலிஷியஸான கொத்து பரோட்டா தான். இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் பரோட்டா பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதோடய டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். மூணு பரோட்டா நாங்கள் எடுத்துருக்கோம். வெங்காயம் எடுத்துக்கோங்க, தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி கீரை, மல்லிக்கீரை தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் தூள், மிளகு தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், எல்லாமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போது பரோட்டா வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக எடுத்து மிக்சியில் போட்டுருங்க. அரிசி எடுத்துக்கோங்க, ரொம்ப பட்டு மாதிரியே அரிச்சிடாதீங்க. இந்த மாதிரி பதத்தில் அரிசி எடுத்துக்கோங்க. கொத்து பரோட்டாக்கு தேவையான பரோட்டா ரெடி. ஸோ இப்போ நம்ம வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டோம். தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. ரெண்டு முட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, எடுத்துக்கோங்க. இதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் வந்துடும். முட்டையை வந்து நம்ம இப்போ உடச்சி ஊற்ற போகிறோம். கொத்து பரோட்டாக்கு தேவையான முட்டை வந்து நான் எடுத்திருக்கேன். ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன். கொத்தி எடுத்துக்கணும். இது மாதிரி மிக்ஸ் பண்ணாலே பீஸ் பீஸாக வந்துடும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியாக வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பரோட்டாவில் போட்டு வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். கொத்து பரோட்டாக்கு தேவையான மசாலா, ஆயில் போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்ச வெங்காயம், உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஹாஃப் ஸ்பூன் போதும். கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் பச்சை மிளகாய், தக்காளிலாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய், தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க.
மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போதும். நீங்கள் மிளகாய் தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும், மற்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மிளகுத்தூள், சீரகத்தூள் ரொம்ப நிறையா போட்டுறாதீங்க, எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொத்து பரோட்டாவுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். மல்லிக்கீரை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பரோட்டாவையும் முட்டையும் பொடி பண்ணி வச்சதை வந்து ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி இறக்கிற வேண்டியதுதான். கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக இந்த கொத்து பரோட்டாவை வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட பரோட்டா வந்து செய்ய தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட, ஒரு அவசரத்துக்கு வந்து நீங்கள் கடையில் கூட போயிட்டு பரோட்டா வாங்கி அதை ஈஸியாக இதை மாதிரி நீங்கள் கொத்து பண்ணிக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி நான் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் இது வரைக்கும் ஏதாவது சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான்